வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம், வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெயா டிவி வழங்கும் சுவையோ சுவை நிகழ்ச்சிக்கு. வாரத்துக்கு வாரம் வித்தியாசமான சமையல் நம்ம சுவையோ சுவையில். கடந்த வாரம் தாமோஸ் பிரியாணி நிறைய பேர் செஞ்சுருந்தாங்க, நிறைய பேர் நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. செஞ்ச அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வாரம் நிறைய பேர் வடை சொல்கிறோம், அது கல் மாதிரி போயிடுது, சாஃப்டாக வரதில்லை. உளுத்து பருப்பு வடை சுட்டால் சாஃப்டாக வரமாட்டேஞ்சு, ஒரு மாதிரி ஹார்டாகிடுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதையே கொஞ்சம் வித்தியாசம் வந்தாரோ, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, தோரம்பருப்பு போட்டு ஒரு சூப்பரான வெஜிடபிள் வடை. உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, தோரம்பருப்பு போட்டு ஒரு வெஜிடபிள் வடை செய்யப்போகிறோம். அந்த மூணு பருப்பு வெஜிடபிள் வடை செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். பாசிப்பருப்பு அரைஅழாக்கு, தோரம்பருப்பு அரைஅழாக்கு, உளுத்தம்பருப்பு அரைஅழாக்கு, மூணும் சம பங்கு. பொடியாக இருக்கிற கேரட் ஒன்று, பீன்ஸ் ஆறு பீன்ஸு, பட்டாணி ஒரு பத்து பட்டாணி, பொடியாக இருக்கிற கொத்தமல்லி ஒரு கை, பச்சை மிளகா மூணு நம்பர், புதினா ஒரு பத்து இலை, கருவேப்பிலை ஒரு கொத்து, எண்ணெய் வடை சுடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஊறவைங்க. ஈக்குவல் குவான்டிட்டி நல்லா அலசி எடுத்துகிட்டு, தண்ணி இல்லாமல் அந்த காய்கறி பட்டாணி கேரட்டு பீன்ஸோட போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ அதுதான் அந்த கலவை. பிள்ளைங்க வந்து பத்தாவதுலேருந்து பன்னெண்டாவது இப்போ நிறைய போய் படிச்சிருப்பாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு சமையல் சொல்லிக் கொடுக்கணும் சிம்பிளாக அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு நல்ல ரசம் சொல்லிக் கொடுங்க. ஒரு கை தோரம்பருப்பு, அரை தக்காளி பழம், ஒரு சிறிய மஞ்சத்தூள், பெருங்காயம் ஒரு அரை கரண்டி பெருங்காயம், அதாவது அரை டீஸ்பூன் பெருங்காயம் குக்கரில் போட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டுருங்க. நல்லா வேகட்டு பருப்பு, அதில் ரெண்டு வெந்த பிறகு ஆறின பிறகு ரெண்டு தகலைப்பருப்பு பிழிஞ்சு விட்ருங்க. மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் நாலு நாள், இப்போ நாலு மிளகு, நாலு சீரகம், நாலு கருவேப்பிலை, நாலு பூண்டு இடிச்சுக்கோங்க. ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. தாளிப்புக்கு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிப்பு கொடுங்க. இப்போ ஆல்ரெடி பருப்பு தண்ணியில் தக்காளி பழம் நல்லா பிழிஞ்சிருக்கும், அந்த பருப்பு தண்ணியோடு கொட்டிவிடுங்க. நல்லா கொதி வரும்போது இடித்து வச்சுருக்க மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை தூணா மாதிரி போட்டுருங்க. கொதி வந்து நுர கட்டும்போது அடுப்பு அணைச்சிடுங்க. சாதத்தை கொஞ்சம் குழச்சி வச்சுக்கோங்க, ஒன்றுக்கு மூணு தண்ணி விட்டு வச்சுருக்கோங்க. சூடா ரசம், ஒரு நல்ல முட்டை ஆம்லெட் சொல்கிறேன் அப்படி பண்ணுறது, முட்டை ஆம்லெட் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் சூடாகிடுச்சு, இப்போ வந்து இந்த வடையை நம்ம சுட்டுருவோம். மெலிசா தட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். முதல்ல ஒன்று போட்டு பார்ப்போம், பிரியுதா உடையுதான்னு பார்ப்போம். சப்போஸ் இதில் வந்து நீங்கள் தண்ணி ஜாஸ்தி ஊற்றிட்டீங்கன்னா, சரியான டிப் உங்களுக்கு, தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சு பை தெரியாமல் நீங்கள் வந்து தண்ணி தெளித்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா, மேபி கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு டேஸ்ட்டும் இருக்கும், பைண்டிங்காகவும் இருக்கும். ஸோ இது பிரியல, இந்த சின்ன கடாய் இதில் வந்து நீங்கள் இந்த அகலம் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு வடை தான் அதில் போட முடியும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா எல்லாம் பிரிஞ்சு எண்ணெயை பழையாயிடும். அதனால் கடாய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வடையை போட்டுக்கோங்க. எண்ணெய் தொட்டுக்கோங்க. ரெண்டு முட்டையை ஒரு கிணியில் நல்லா அடிச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதில் பொடியை நறுக்கிற வெங்காயத்தை போட்டுக்கோங்க. உங்களுக்கு தக்காளி ஃப்ளேவர் பிடிச்சா தக்காளி ஃப்ளேவர், தக்காளி கொஞ்சமாக போட்டுக்கலாம், அப்படின்னா தேவையில்லை. பொடியாக நறுக்கின பச்சை மிளகா போட்டு அந்த பாத்திரத்தை, அதாவது முட்டை இருக்கிற பாத்திரத்தை நல்லா ஸ்பூன்லேயும் ஃபோர்க்லேயும் நல்லா தட்டிக்கோங்க. நல்லா அடிச்சுட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு அந்த எண்ணெயை எடுத்துடுங்க. திருப்பி ஊற்றிக்கோங்க, அந்த முட்டையை விடுங்க, பரப்பின மாதிரி விட்டுக்கோங்க. சூப்பரான பெரிய ஆம்லெட் வரும், மடிச்சுக்கோங்க. அதை இந்த ஆம்லெட் செய்யும்போது மட்டும் நீங்கள்
நெருப்பு வந்து பெருசாக வைக்கக்கூடாது. இந்த சிம்லேயே வச்சு செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காது, இல்லைனா ஆம்லெட் வந்து கலர் பார்த்தீங்கன்னா கருப்பாயிடும். அதனால் சிம்மில் வச்சு ஆம்லெட் போடுப்போங்க. நான் சொன்ன ரசத்தோடு இந்த ஆம்லெட் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதுலேயும் நிறைய வெரைட்டி செய்யலாம், ஆம்லெட்லேயே நிறைய வெரைட்டி செய்யலாம். நான் சொன்ன இது வந்து பிள்ளைங்க கற்றுக்கிறதுக்கோசம் சொன்னது, இது இன்னும் நிறைய இருக்குது. மேபி இன்னொரு ரெண்டு டிஷ்ஷஸ் சொல்கிறேன், நிறையா சொன்னாலும் உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் போர் அடிக்கலாம். அடுத்ததாக ஒரு நல்ல சிம்பிளாக ஒரு புலாவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அரைக்க வேண்டிய பொருள் மாத்திரம் பார்த்துக்கோங்க. மிக்சியில் பொருள் அரைக்கிறது, ஒரு கட்டு புதினா, ஒரு நாலு தக்காளி பழம், சின்ன துண்டு இஞ்சி, ஒரு நாலு பல்லு பூண்டு. புதினா, தக்காளி பழம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், காரத்து தகுந்த மாதிரி பச்சையாக போட்டு மிக்சியில் அரைச்சிடுங்க. இந்த அரிசி இருக்குது, சப்போஸ் இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை அழகாக அரிசி, நாலு தக்காளி பழம், ஒரு கட்டு புதினா, அப்போ கொத்தமல்லி, கொத்தமல்லி, தக்காளி பழம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், புதினா கிடையாது, ஒரு கட்டு பெரிய கட்டு கொத்தமல்லி, நாலு தக்காளி பழம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். ஒன்றாக அரிசியை தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணி ஃபுல்லாக இருத்துட்டு இந்த அரைச்ச மசாலாவை போட்டு நல்லா ஊற வச்சிடணும். குக்கர் வைங்க, எண்ணெய் ஊற்றுங்க, பட்டை உங்க தாளிச்சுக்கோங்க, ரெண்டு கை வெங்காயத்தை வதக்கிக்கோங்க, அரிசியோடு ஊற வச்சுங்க, மசாலாவை போட்டு நல்லா வதக்கிடுங்க. ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் போடுங்க. ஒன்றுக்கு ரெண்டு தண்ணியை விட்டு மூணு விசில், அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைங்க. சூப்பரான கொத்தமல்லி புலாவ், அது ஆம்லெட்டோடு சாப்பிட்டாலும் சரி, இல்லை மட்டன் தூக்கோடு சாப்பிட்டாலும் சரி, கலகலாக இருக்கும். ஸோ இந்த சம்மர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த ரெசிபிஸு. இந்த வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, இப்போ கொஞ்சம் ஃபயர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இது வந்து கிறிஸ்பாக இருக்கும், சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சட்னி வெரைட்டிஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வெந்து வரவரும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். பேக் டு ஜயா டிவி வழக்கம் சுய சுவை நிகழ்ச்சிக்கு. சூப்பரான மூணு பருப்பு வெஜிடபிளோட ரெடி ஆகிடுச்சு. அது அந்த எப்படி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த முதல்ல போடும்போது உள்ளே வெந்துட்டுருக்கோம், ஆயிடுச்சு அப்படின்னா மேலே இந்த மாதிரி மிதக்கும் பாருங்கள். நல்ல பருப்போட மாதிரி சூப்பர் ரெடி ஆகிடுச்சு, இந்த மசாலோட மாதிரி. பருப்பு வடை ஒரு வாட்டி அந்த ரீக்கப் பார்த்துருவோம். மூணு பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு ஈக்குவல் குவான்டிட்டி ஊற வைக்கிறோம். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி பொடியாக கட் பண்ணிக்கிறோம், பட்டாணி மத்தம் அப்படியே வச்சுக்கிறோம். பச்சை மிளகாய் பொடியாக அரைஞ்சிக்கிறோம். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். ஊற வச்ச மூணு பருப்போட, அதாவது பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்போட என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் போட்டுருவோம். கடல கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை பட்டாணி, கேரட்டு, அஸ் வெல் அஸ் பீன்ஸ் போட்டு மிக்சியில் ஓட்டிடுறோம். ஒன்று பாதியமாக ஓட்டுறோம், உப்பு போட்டுறோம், எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடுவோம். இதையே ஒரு ஆப்ஷன், இந்த மூணு பருப்புலேயே சப்போஸ் உங்களுக்கு வந்து வாழைப்பூ இதில் சேர்க்கணும் அப்படின்னா, இந்த மிக்ஸ் பண்ணும்போது இந்த பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ் இருக்கணும் இல்லையா, அது கூடிய வாழைப்பூவை பொடியை கட் பண்ணிவிட்டு ஒரு அலசி அலசி எடுத்துகிட்டு இந்த மாவுலேயே போட்டிங்க அப்படின்னா சூப்பரான மூணு பருப்பு வாழைப்பு வடைன்னு சொல்லலாம். ஸோ அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மூணு பருப்போட உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.